உங்களின் கனிவான கவனத்திற்கு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக கோவை ரயில் நிலையத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களை பெற்று அதற்கு பதில் மாஸ்க் வழங்கும் முயற்சி பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. என் பேர் தேன்மொழி. நாங்கள் திருவண்ணாமலையில் இருந்து வந்திருக்கிறோம். இந்த மாஸ்க் பெட்டி வச்சிருக்கிறதால எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து இதேமாரி எல்லா பொருளுக்கும் எல்லாம் போடாமல் இந்தமாரி வாட்டர் கேன்லாம் அந்த மிஷினில் போட்டால் எல்லாருக்கும் கொஞ்சம் கொரோனா டைமாக எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் கோவை ரயில் நிலையத்தில் மக்கள் பயன்படுத்திய பிளாஸ்டிக் பாட்டில்களை கையாள்வது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது. பிளாஸ்டிக் பாட்டில்களில் தண்ணீர், ஜூஸ் வகைகள் என்று வாங்கும் பயணிகள் அவற்றை பயன்படுத்திவிட்டு முறையாக குப்பை தொட்டிகளில் போடுவதில்லை. பிளாட்ஃபார்ம் ரயில் தண்டவாளங்கள் என்று ஆங்காங்கே வீசிவிட்டு செல்வதால் கடும் சுற்றுப்புற சீர்கேடு ஏற்படுகிறது. எனவே மக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த டிராப் இன் டிரா என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் ஒரு புதுமையான கண்டுபிடிப்பான பிளாஸ்டிக் பாட்டில்களை மறுசுழற்சி செய்யும் இயந்திரம் கோவை ரயில் நிலையத்தின் பிளாட்ஃபார்ம் N3 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண பெட் பாட்டில்ஸ், அதாவது வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷினு. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டர் பாட்டில் போட்டிங்கன்னா ஒன்று மாஸ்க் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக, அப்படி இல்லைனாக்கா வெயிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் போட்டு வெயிட்டுக்கான ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மிஷின் மூலிமா நம்ம வந்துட்டு நம்ம போடக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் அனைத்துமே வந்து உள்ளே ஸ்ட்ரெட் ஆயிரும். ஸ்ட்ரெட் ஆகி உள்ளார வந்து உங்களுக்கு பின்னில் ஸ்டோர் ஆயிரும். அந்த ஸ்டோர் ஆகக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதை வந்து பாலிஸ்டர் யான் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாலிஸ்டர் கிளாத் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக பயன்படுத்துது. இது மூலிமா நம்ம வந்து வேஸ்ட்டை வந்து ஒழுங்கான முறையில் வந்து நம்ம மறுசுழற்சி பண்ணுறோம். இந்த மறுசுழற்சி முயற்சியின் மூலம் பயணிகள் உபயோகப்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களை இயந்திரத்தின் உட்பகுதியில் போட்டால் இலவசமாக ஒரு முகக்கவசம் அல்லது எடையை சரிபார்க்கலாம் என்று இரு ஆப்ஷன்கள் கிடைக்கும். அவரவர் தேவைக்கேற்ப எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து பயனடையலாம். பின்னர் இந்த இயந்திரத்திற்குள் போடப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மறுசுழற்சிக்காக எடுத்துக் கொள்ளப்படும். ஃபியூச்சர்ல வந்து நாங்கள் இதிலே வந்துட்டு ஒரு பெட் பாட்டிலுக்கு ஒரு எல்லோ பேக் வந்து டிஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மிஷினும் இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கோவை ரயில் நிலையத்தில் இந்த திட்டத்தை நிறுவ லேடிஸ் சர்க்கிள் என்ற கிளப் நன்கொடையாக வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பிளாட்ஃபார்ம் 3 மட்டுமே அமைக்கப்பட்டுள்ள இந்த இயந்திரம் மக்களின் வரவேற்பு மற்றும் தேவையை பொறுத்து மற்ற பிளாட்ஃபாரத்திலும் நிறுவப்படும் என்று ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்தன.